நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை மற்றும் கருத்தை சொல்வதற்கு தான் வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக வெள்ளாளர் வேளாளர் காராளர் என்ற பெயருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங் சமூக மக்களுக்கு இன்றைய வரைக்கும் அதே பேரில் தான் இருக்கிறோம். ஆனால் புதிதாக சில சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எங்களுக்கும் அந்த வேளாளர் பெயர் வேண்டும் என்று கேட்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சமுதாய மக்களே, இந்த வெள்ளாளர் என்ற பதவி அவங்களுக்கு, பட்டத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது, அது எங்களுக்கு தான் சொந்தம் என்று ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தொடர்ந்து போராடி வராங்க. அவங்களுடைய ஓட்டு நீங்கள் சேர்ந்து கூட்டிருக்கிறதுனால அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு எதிராக திரும்ப நினைக்கிறீங்களா? அதாவது அவங்களுக்கு விவரம் தெரியாதவர்கள், நீங்க புரிஞ்சுக்கணும். வெள்ளாளர் என்பது வேறு, வேளாளர் என்பது நாங்க வேளாளர், அவங்க வெள்ளாளர். அவர் தான் சொன்னீங்க, வெள்ளாளர் என்ற குரூப்புக்கும் வேளாளர் குரூப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் எப்படி சொல்லணும்? அவங்க இதுவரைக்கும் நாட்டு நடக்கும் தெரியாது, ஏறு பிடிக்கவும் தெரியாது, கலப்பு போடவும் தெரியாது, மாடு வண்டி ஓட்டவும் தெரியாது. ஆனா தேவேந்திரனுடைய வரலாறே நாங்க மல்லர் என்ற மாபெரும் வீரர்கள், அது மட்டும் வேளாண் தொழில் செய்கிற வேளாண் குடிமக்கள். அதனால எங்களுக்கு நிகர் அவங்களா தவறாக சித்தரிக்கப்பட்டு ஒரு சிலவங்க சொல்றாங்க, ஒத்துமொத்த வேளாளர் சமுதாயத்துக்காரங்க சொன்னாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஒரு சிலவங்க அவங்களுடைய அரசியல் ஆகுதுக்கு ஜாயின் பண்ணி சொன்னா நமக்கு பேர் கிடைக்கும் மாதிரி ஒரு சில முட்டாள்தனமா பேசியிருக்காங்க, அது தவறு. அவர்கள் அவர்களை திருத்திக் கொள்வார்கள், இல்லாமல் திருந்தாவிட்டால் அவர்களை திருந்திக் கொள்வார்கள். அதுதான் என்னுடைய மத்திய அரசுல வந்து பிரதமர் மோடியை வந்து எல்லாரும் நாங்க ஏற்றுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த பிரதமருமே தேவேந்திர குல வேளாளர் அவங்களுக்கு வந்து நாங்க பரிசீலனை செய்கிறோம் சொல்லி எந்த பிரதமரும் சொன்னதில்லை. இப்பதான் தேவேந்திர குல வேளாளர் என்பதற்கு அடையாளமா அவர் மதுரை மீட்டிங்லயும் கன்னியாகுமரி மீட்டிங்லயும் பேசினாரு. நேற்றைய தினம் நம்முடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் பேசினாங்க. அதனால அந்த முழு நம்பிக்கையோடும் தேவேந்திர குல வேளாளர் இந்த அரசாணை வரும் என்பது முழு நம்பிக்கையோட அந்த தேவேந்திர மக்கள் விரும்புறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் வச்சுக்கலாம். ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி. புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு சீட்டு வாங்கி தொகுதியில நின்று தன் மக்களுக்காக போராடுன்னு சொல்லி தொகுதியில் நின்று போட்டிட்டு இருக்கார். ஆனா திரு ஜான் பாண்டி அவர்கள் தொடர்ந்து தன்னை எப்பொழுதுமே சொல்லிக் கொள்வார், நாங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான் எங்கள் மக்களுக்கு ஒரு உயர்ந்த கட்சி என்று தொடர்ந்து எப்பொழுதுமே சொல்லி வருகிறார். ஆனால் ஒரு சீட்டு கூட வாங்காம அவர் ஆதரவு கொடுத்த காரணம் என்ன? ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுங்க, என்னுடைய பணி மக்கள் பணியாகும். நான் அரசியல் பணியையும் கூட குறிப்பாக என்னுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக பணி செய்வதான் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆட்சியா அரசாணையா என்று பார்க்கும் பொழுது எனக்கு அரசாணை தான் முக்கியமா. மக்களுக்கு பெற வேண்டியது அரசாணை. அந்த அரசாணைக்கு தான் இத்தனை ஆண்டுகள் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், பாடுபட்டு இருக்கேன். இந்த அரசாணை கனிந்து வர நேரத்தில் சீட்டு வேணுமான்னு கேட்கறத விட எனக்கு அரசாணை தான் வேணுங்கிறது என்னுடைய முதல் பணி. அதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு நான் அந்த சீட்டு கேட்காம நான் இதற்கு ஆதரவு கொடுத்ததோடு நான் எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நோக்கம். அவங்ககிட்ட நல்ல நுணுக்கங்கள் இணக்கங்கள் இருக்கு. எல்லா மந்திரியோடும் நல்ல இணக்கம், முதலமைச்சரோடு நல்ல இணக்கம், அதனுடைய துணை முதல்வர் யுபிஎஸ் அண்ணனோடு எனக்கு ரொம்ப இணக்கம். எனக்கும் என்று சொல்வது மரியாதையை எதிர்பார்க்கிறேன், அங்கே கிடைக்கிறது. அதன் அடிப்படையிலே நான் மரியாதையை ஏற்றுக்கொண்டு நான் முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தன் மக்களின் நலன் முக்கியமா, தனக்கு சீட்டு முக்கியமா என கேள்வி வந்தபோது தன் மக்களின் நலனே முக்கியம் என திரு ஜான் பாண்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். வெற்றி யாருக்கு கிடைக்கிறது என்று மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.